பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டேயை பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. சொந்த அக்கா பையன் யாரு? முரசொலி மாறன், தியாகராஜ சுந்தரம். அது அப்பா அவருக்கு முரசொலி மாறன் பேரே இல்லை. 67லேயே அண்ணா வந்து ஜெயிச்சு அமைச்சரை முதலமைச்சர் ஆகிறார். முதலமைச்சர் ஆன பிறகு அதை எம்பி சீட்டை ரிசைன் பண்ணுறார். ரிசைன் பண்ணி யாருக்கு கொடுக்கணும் போது சில மூத்த ஆட்கள்லாம் இருக்கும்போது கலைஞருடைய அழுத்தம் காரணமாக இளையவரான முரசொலி மாறனுக்கு அந்த எம்பி எலெக்ஷனில் கடன் வாங்கி செலவு பண்ணதில் ரொம்ப கடன் பிரச்சனைன்னு சொல்லி எம்ஜிஆர்ட்ட போய் சொல்கிறார், எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை, என்னை எப்படியா காப்பாற்றுங்கன்னு. அப்போ தான் எங்கள் தங்கன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. தனக்கு பிறகு வந்து தனது அக்கால் மகன் அவர் தான் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதாகவும், ஸோ எம்ஜிஆரை வந்து நம்ம அரசியலிருந்தே அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் வந்து எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கினதுக்கு அதான் காரணமா. இப்போ எம்ஜிஆர் காஷ்மீர் வந்து சொல்கிறார், எனக்கு வந்து ஹெல்த் மினிஸ்டர் வேணும்னு கேட்குறாரு. இல்லை கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, சினிமாவில் நடிச்சுட்டு அமைச்சராக இருந்தீங்கன்னா இவ்வளோ சட்ட சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலைஞரை செயலாளர்கிட்ட கேட்டு வாங்கி இதை நான் சொல்லப்பா. எம்ஜிஆர் அரசியலுக்குள்ள வரக்கூடாதுன்னு கலைஞர் நினைக்கிறாரு, அரசியலுக்கு வரணும்னு எம்ஜிஆர் நினைக்கிறாரு. அப்போ கான்ட்ரவர்சி வரதானே செய்யும். இங்கே வைகோ கருணாநிதி காலத்தில் நம்ம பார்த்தோமா இல்லையா, கருணாநிதிக்கு பின்னாடி வைகோட கட்சி போயிடும். கருணாநிதி குடும்பம் பயப்படுது. பயப்பட்ட உடனே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, விடுதலை புலியை வச்சு என்ன கொல்ல பார்க்குறான். வணக்கம் சார். மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவரோட மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு திரு முரசொலி மாறன் அவர்கள் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேரும் அவர் கூட இருந்தாங்க, அப்புறம் உறவினர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. திரு முரசொலி மாறன் அவர்கள் வந்து ஏன் கருணாநிதியோட மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க? எந்த அளவுக்கு வந்து கருணாநிதி அவர்கள் நினைக்கக்கூடியதே முரசொலி மாறன் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க? எப்படி அவரோட ஆரம்ப காலம் எப்படி வந்து திமுகவில் இணைஞ்சார்? அவருடைய இயற்பெயர் வந்து தியாகராஜ சுந்தரம். தியாகராஜ? ஆமாம், அவர் தான் அவருடைய இயற்பெயர். அப்பா சண்முக சுந்தரம், அம்மா சண்முக தம்மாள். அம்மா, ஆமாம், தஞ்சாவூர் திருக்குவளையில் 1934 ஆகஸ்ட் 15 தான் இவர் பிறக்கிறார். பிறந்து திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். அப்போது திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது கலைஞரும் அதே ஊரில் சாதாரணமாக மிக எளிமையான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இது நாளடைவில் வந்து கலைஞர் அரசியலில் வளர 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 சொந்த அக்கா பையன் யார்? முரசொலி மாறன், தியாகராஜ சுந்தரம். அது அப்போ அவருக்கு முரசொலி மாறன் பேரே இல்லை. இதுதான் தியாகராஜ சுந்தரத்துடைய இயற்பெயர். மாமா தான் அவரை படிக்க வைக்கிறார். படிக்க வைக்கிற காலத்திலேயே சில இவர் கருணாநிதிக்கு வந்து இந்த பகுத்தறிவு கூட்டத்தோட நல்ல தொடர்பு. அதனால் சில பகுத்தறிவு விஷயங்களை அவர் சொல்லிக் கொடுக்குறார். இதுக்கு முந்தி இந்த பகுத்தறிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே பக்தி நாடகம் நடத்துகிறவங்க தான். யார்? தியாகராஜ சுந்தரமும் கருணாநிதியும். இவங்க இந்த பகுத்தறிவு பிரச்சாரம் வந்த பிறகு இவங்களுடைய கலர் மாறுது. கலர் மாறுது. இவங்க இந்த திராவிட இயக்கங்க அறிமுகமாகுது, பெரியார் இயக்கம் அறிமுகமாகுது. அப்புறம் அங்கே தஞ்சாவூர்லேருந்து ஈரோடு வர்றாரு, போகிறாரு, இப்படி அரசியல். நீங்கள் 1949 திமுக ஆரம்பிக்கிறாங்க. பெரியாரிலிருந்து வெளியே வந்து திமுக ஆரம்பிக்கிறாங்க. திமுக ஆரம்பிக்கிற போது இது திமுக வந்து பெரியார் இயக்கங்கள் பலவீனப்பட்டு திமுக வீரியமாக போகுது. ஏன்னா தேர்தல் அரசியலுக்கு வந்துடுறாங்க. தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு அப்போ நிறைய ஆட்கள் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அப்போ இது தேவைப்படுகிற போது இப்போ கருணாநிதியுடைய முழு வாழ்க்கையும் சுற்றுப்பயணத்திலேயே கழியுது. அதாவது அரசியல் பயணம். முழுக்க குடும்பத்தோடு அவர் எங்கே வராரு? சென்னைக்கு வந்து சேர்ந்துறாரு. சென்னைக்கு வரும்போது இவரும் சென்னைக்கு வந்துடுறாரு. முரசொலி முரசொலி மாறன், தியாகராஜ சுந்தரம் வந்துடுறாரு. வந்து முழுக்க இவங்களுடைய அரசியல் பயணத்தில் இப்போ கருணாநிதிக்கு யாரை தெரியுமோ அவங்க பூராத்தையுமே முரசொலி மாறனுக்கும் தெரியும். ஆமாம், இந்த காலகட்டத்தில் பச்சை பாசில் அவர் படிக்கிறார். முரசொலி மாறன் பச்சை பாசு படிக்கிறார். பச்சை பாசில் படித்து முடித்து அவர் வக்கீல் ஆகணுங்கிற ஆசை. மைசூர் லா காலேஜில் சேரணும்னு நினைக்கிறார். அது அவருக்கு முடியல. அவர் தீராத ஆசை சட்ட நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அது முடியாமையே போச்சு. இதுதான் அவருடைய அரசியல் ஆரம்ப கால கட்டம். நீங்கள் 1967 அண்ணா வந்து தென் சென்னை எம்பி. 67லேயே அண்ணா வந்து ஜெயிச்சு அமைச்சரை முதலமைச்சர் ஆகிறார். முதலமைச்சர் ஆன பிறகு அதை
எம்பி சீட்டை ரிசைன் பண்ணுறார். ரிசைன் பண்ணி யாருக்கு கொடுக்கணும்னு போது சில மூத்த ஆட்கள்லாம் இருக்கும்போது கலைஞருடைய அழுத்தம் காரணமாக இளையவரான முரசொலி மாறனுக்கு அந்த 1967 எம்பி ஆகிறார். முதல் தடவை 1967 தான் எம்பி ஆகிறார். எம்பி ஆகி டெல்லி பாலிடிக்ஸ் பண்ணுறார். அப்போது 1967 69 அண்ணா இறந்துடுறாரு. இறந்து 1969 மாமா சிஎம் இருந்தாலுமே அவருக்கு வந்து இது பொருளாதார பிரச்சனை. எம்பி எலெக்ஷனில் கடன் வாங்கி செலவு பண்ணதில் ரொம்ப கடன் பிரச்சனைன்னு சொல்லி எம்ஜிஆர் போய் சொல்கிறார், எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை, என்னை எப்படியா காப்பாற்றுங்கன்னு. அப்போ தான் எங்கள் தங்கன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, மேகலா பிக்சர்ஸ். அதில் வந்து எம்ஜிஆர் அந்த படத்தை இலவசமாக நடித்து கொடுக்குறாரு. இலவசமாக நடித்து கொடுக்குறாரு. அதில் கதாநாயகி ஜெயலலிதா தயாரிப்பாளராக வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துது. அறிமுகப்படுத்தி அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த கடன்லாம் அடைக்கிறார். கடன்லாம் அடைச்சி இவர் முழுக்க கலைஞர் சீயமாக இருக்கும்போது கதவசங்கள் எல்லாம் கலைஞர் மு கருணாநிதி போட முடியாது. அதனால் யார் வேற போடுறாங்க? முரசொலி மாறன் பேரை போடுறாங்க. முரசொலி மாறன் பேரை போட்டு அப்போது வந்து முழுக்க முழுக்க திரை இவருடைய கவனம் ஊராக எங்கே போகுது? சினிமா துறைக்கு போகுது. அப்போ குலதெய்வம்னு ஒரு படத்துக்கு வந்து வசன கருத்தா அது ஆக்சுவலாக எழுதி கொடுத்தது கலைஞர். அப்போது மாறன் அப்போ ரெண்டு பேர் வசன கருத்தாக இருந்திருக்காங்க. ரெண்டு பேர் வசன கருத்தா. அப்போ முரசொலி பத்திரிகை கலைஞர் நடத்துகிற போது மாறன் அதில் பணியாற்றுறார். அப்போ தான் ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் தான் ரெண்டு மாறன் இருக்கிறதுனால இது எந்த மாறன் தெரியாது. அதனால் தியாகராஜ சுந்தரம் பேரெலாம் மறந்தாச்சு. முரசொலி மாறன்கிற பேரை யார் வைக்கிறா? ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் தான் வைக்கிறார். யார்? முரசொலி மாறன். அவர் முரசொலி மாறன் பேர் சினிமாவில் யார் இந்த கதை வசனம் எழுதுனாலும் தெரியணும்ல. அதுக்காக நீங்கள் கலைஞர் எழுதி கொடுக்குறாரு. இப்போ படம் கதை வசனம் முரசொலி மாறன் பேரில் இப்போ படம் ரிலீஸ் ஆகுது. இதனால் ரெண்டு மாறன் முதல்ல எழுந்திருக்காங்க வசன கருத்தா. அப்போ எந்த மாறன் தெரியுங்கிறதுக்காக ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் முரசொலி மாறன் வைக்கிறார். அது அதுக்கு பின்னாடி தான் தியாகராஜ சுந்தரம் எதா மாறுறாரு. அது சினிமா ஆசையில் முரசொலி மாறனாக மாறுறாரு. ஓகே சார், இப்போ வந்து எம்ஜிஆர் கலைஞர் அந்த வந்து ஒரு சண்டை வந்தது, ரெண்டு பேரும் கிளாஷ் வந்தது. தனக்கு பிறகு வந்து கருணாநிதி அவர்கள் எப்படி நினைச்சாருன்னா, தனக்கு பிறகு வந்து தனது அக்கால் மகன் அவர் தான் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதாகவும், ஸோ எம்ஜிஆரை வந்து நம்ம அரசியலிருந்தே அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் வந்து எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கினதுக்கு அதான் காரணமா? வேற என்ன காரணம் சார்? முரசொலி மாறன் வரணும்னு காரணமா, வேற என்ன காரணம்? இல்லை, எம்ஜிஆரோட முரசொலி மாறன்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நீங்கள் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் வந்து எங்கே முரண்பாடு வருதுன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் மந்திரி சபையில் சேரணும்னு நினைக்கிறார். மந்திரி சபையில் சேரணும்னு எம்எல்ஏவாக இருக்கார், பரங்கிமலை எம்எல்ஏவாக இருக்கார். அமைச்சராகணும்னு விரும்புகிறார். அமைச்சராகணும் விரும்பணும் கலைஞர் என்ன பண்ணுறாரு, அமைச்சரவைக்குள்ளே உள்ளே கொண்டு வந்தோம்னா நீங்கள் நம்மளை விட கிளாமர் எம்ஜிஆருக்கு தான். அப்போ எம்ஜிஆருக்கு தான் கூட்டம் சேரும். எம்ஜிஆருக்கு சொல்லுவதை உன்னிப்பாக மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க, நம்மளை ரெண்டாம் தரமாக போயிடுவாங்க அப்படிங்கிற அவருக்கு அந்த ஃபீலிங் உணர்வு வருது. வந்த பிறகு இதயவேணின்னு ஒரு படம் காஷ்மீரில் எடுக்கிறார். எடுக்கும்போது ஓ காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் பாட்டெல்லாம் இருக்குது. அப்போது எம்ஜிஆர் காஷ்மீர்ன்னு சொல்கிறார், எனக்கு வந்து ஹெல்த் மினிஸ்டர் வேணும்னு கேட்குறாரு. இல்லை கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, நீ சினிமாவில் நடிச்சிட்டு அமைச்சராக இருந்தீங்கன்னா இவ்வளோ சட்ட சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலைஞரை சட்ட செயலாளர்கிட்ட கேட்டு வாங்கி இதை நான் சொல்லப்பா சட்டத்துறை செயலாளர் சொல்கிறாரு, காமிக்கிறார். யார்? கலைஞர். உடனே எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரு, இவர் நம்மளை மந்திரியாக விடமாட்டார், நம்ம அரசியலேருந்து நம்மளை ஓரம் கட்டிடுவார், நம்மளே நேரடியாக அரசியல் பண்ணணும்னு முடிவுக்கு அப்போ தான் வராது. வந்த பிறகு தான் கணக்கு கேட்குறது போக்குவரத்தெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எம்ஜிஆர் அரசியலுக்குள்ளே வரக்கூடாதுனு கலைஞர் நினைக்கிறாரு, அரசியலுக்கு வரணும்னு எம்ஜிஆர் நினைக்கிறாரு. அப்போ காண்ட்ரவர்சி வரத்தானே செய்யும், இந்த வைகோ கருணாநிதி கதை மாதிரி. அப்போது நான் வெளியே போகிறேன் அப்படின்னு வரும்போது தான் கணக்கு கேட்டேன். ஏன்னா அவர் பொருளாளர், திமுகவினுடைய பொருளாளர் எம்ஜிஆர். நான் கணக்கு கேட்டேன், கணக்கு கொடுக்கல, ஏதோ குற்றச்சாட்டு சொல்லணும்ல. ஆனால் உண்மையான ரீசன் வந்து வேறு வேறு அரசியல் வரும்னு விரும்புகிறார். நீங்கள் வைகோ கருணாநிதி காலத்தில் நம்ம பார்த்தோமா இல்லையா, நீங்கள் கருணாநிதிக்கு பின்னாடி வைகோட கட்சி போயிருன்னு கருணாநிதி குடும்பம் பயப்படுது. பயப்பட்ட உடனே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, விடுதலை புலியை வச்சு என்னை கொல்ல பார்க்குறான். யார்?
வைகோ பாலசாமி அப்படின்னு சொன்னோடனே அது பெரிய அபாண்டம் இல்லை, கொலை செய்யறான்னு அப்புறம் கட்சி இருக்க முடியாதுல்ல, வெளியே போறாரு. இதுதான் காரணமே தவிர ராகேஷன் கொலை வழக்கு வந்து வைகோ மாட்டி விட பார்த்தாங்கன்னு ஒரு விஷயம் இல்லை. இல்லை அதெல்லாம் இல்லை, வைகோக்கு கொலை வழக்கு சம்மந்தமே இல்லை. அதாவது விடுதலை புலிகளை வச்சு என்ன கொலை பண்ண பார்க்குறான்னு குற்றச்சாட்டு சுமத்துறாரு யாரு? அதுதான், அதனால தான் அவர் திமுக கொலை வரவே முடியல, திமுக தொண்டை கோவப்பட்டுருவான், லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும் தான் வெளியே போகிறார். அதுதான் நடந்ததே தவிர இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ எம்ஜிஆர் கருணாநிதி வெளியே போகிறார், 72 வெளியே போகிறார், 72 வெளியே போகிறார், 77 அவர் முதலமைச்சர் ஆகிறார். ஆமாம், முரசொலி மாறனை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஸ்க்ரீனில் வரமாட்டார். முரசொலி மாறனை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனில் முகத்தை காட்ட மாட்டார். நீங்கள் அவர் கருணாநிதியுடைய மருமகன்கிற தகுதியை தவிர வேறு அரசியலில் வந்து ஒரு பரபரப்பான ஆள் அவர் சொல்ல முடியாது. ஆனால் அரசியலில் அவர் முழுக்க முழுக்க வந்து பின்னாடி இருந்து வேலை செய்கிறதான். அதாவது அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி கலைஞருக்கு டெல்லி லாபி கூட அவர் தான் வச்சுருப்பார். அந்த டெல்லி லாபியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண வந்து முரசொலி மாறனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாரு கலைஞர் அவர்கள். சொந்த மருமக வேறையே நம்ப முடியாது நீங்கள். அப்போ அதுக்கு முரசொலி மாறனுக்கு முந்தி சிடி தண்டபாணின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப நேர்மையானவர். இருந்தாலுமே நீங்கள் மருமக அங்கே போன பிறகு அடுத்தவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ வந்து நேரடியாகவே வந்து முரசொலி மாற அந்த இடத்த தக்க வைக்கிறாரு. பிபி சிங் பீல்டில் வைகோ அமைச்சராகணும்னு கேட்குறாங்க, ஆக்க முடியாது, மருமகனையும் அமைச்சராக வச்சுக்கிறாங்க. பிபி சிங்க்கு முரசொலி மாற அமைச்சர் வைக்கன்னா முரசொலி மாறில் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. நீங்கள் ஏதாவது பிபி சிங் பேச முடியுமே தவிர பிபி சிங் பிஏ கூட பேச முடியாது. அது அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுவார். பிபி சிங் பீல்டில் 83 நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர். அந்த காலத்தில் அந்த பறக்கும் ரயிலெல்லாம் ப்ராஜெக்ட் போட்டது எது? நீங்கள் இப்போ சென்னையில் வேலை செய்ய போகுதில்ல, முரசொலி மாறன் காலத்தில் போட்டது. முரசொலி மாறன் தான் அதுக்கு அதுக்கு பெரிய விஷயம் இல்லை. அந்த ஆமாம், அது பெரிய பெரிய பிதாமகன் அவர் தான். நீங்கள் அந்த காலத்தில் தான் அந்த சென்னைக்கு வந்து ஒரு பறக்கும் பயிர் திட்டம் நகர்ப்புற வளர்ச்சிங்கிறது அந்த அவர் காலத்தில் தான் அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஆமாம், அப்போ அதே மாதிரி நீங்கள் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிஜேபியோட அவர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் முரசொலி. அவர் வந்து 2001 கூட்டணி வைக்கிறதுக்கு அவர்தான் 100% அவர் தான் காரணம். அதாவது 89-91 நகர்ப்புற அமைச்சராக இருந்தார், 96-98 மத்திய தொழில்துறை மற்றும் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருந்தார். அப்போ 99 அவர் பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட தோஹா மாநாடு போய் இந்த வளரும் நாடுகளில் வந்து அமெரிக்கா வந்து இந்தியா போன்ற 2ம் கட்ட 3ம் கட்ட நாடுகளை நசுக்குதுன்னு பேசுகிறார். அது ஒரு பரபரப்பு. இப்போ இன்றைக்கி இப்படி டைட்டில் பார்க்க மாறன் காலத்தில் வந்தால் தான் நீங்கள் அந்த மத்திய கிளாஸில் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறம் அவர் இப்போ இந்த நிலைமையில் அவரை வந்து நீங்கள் 36 எம்பியாக இருந்திருக்கார் மாறன் அவர்கள். எமர்ஜென்சியில் 1 உள்ளே இருந்திருக்கார். அது அது அவரோட அதுக்கு அது பெரிய தியாகம் அது. அதே போல் நீங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் அமைச்சராக இருக்கும்போது ஒரு சப்ஜெக்டை வந்து எடுத்து இப்போ பேசணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் 2 தூங்காமல் கொள்ளாமல் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். அவரோட உதவியாளராக 4.5 வேலை பார்த்த ஒரு நண்பர், இப்போ கார்த்திகேரி கந்தசாமி ஒரு பிஏ கூட எனக்கு நெருங்கிய நண்பர், அவர் சொல்லியிருக்காரு ஒரு ஒரு சப்ஜெக்டை தயார் பண்ணி கூட பார்லிமெண்ட்டில் பேசணும். அவர் அமைச்சராக இருக்கும்போது நீங்கள் 30 முதலமைச்சர்கள் வருவாங்க, அமைச்சர் வருவாங்க, அவங்ககிட்டலாம் பேசணும்னா புள்ளி விவரங்களை ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாராம். நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தா இத்தனை 100 ஒதுக்கணும், 40 வேலை செஞ்சுருக்கீங்க, 60 திருப்பி ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்பாராம். பதில் சொல்ல முடியாதான். அப்போ இவ்வளோ அறிவாளி அதில் மாற்றல. ஆனால் அவர் மேலே பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. என்ன குற்றச்சாட்டு கேட்டிங்கன்னா, விபி சிங் காலத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனை ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கலாம், அதை அவர் செய்யலை. யார்? முரசொலி மாறன். முரசொலி மாறன். ஏன்னா விபி சிங் இவர் என்ன எது சொன்னாலும் கேட்பாரு, கருணாநிதி எது சொன்னாலும் கேட்பாரு. அந்த பீரியடில் நீங்கள் இந்திய இராணுவம்லாம் திருப்பி அனுப்பிச்சா திருப்பி வந்ததில்லை. அந்த காலகட்டத்தில் இலங்கை தமிழர் பிரச்சனையே இவர் நினச்சிருந்தாலும் அது முடிச்சு கொடுத்துருக்க முடியும், தமிழர்களுக்கு ஒரு நாடு வாங்கி கொடுத்துருக்க முடியும், அது அவர் செய்யலை. ஏன் செய்யலைன்னு அந்த மாநில சுயாட்சி மத்திய எல்லா புக் எழுதினார், கருணாநிதியுடைய மனசாட்சி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இலங்கை தமிழர் பிரச்சனையில் மாமா மருமக ரெண்டு பேருமே ஒரே நிலைப்பாடு துரோகம் பண்ணிட்டதாக இலங்கை தமிழர்கள் பெரிய குற்றம் சாட்டுறாங்க. அது உண்மையாக தான் இருக்குது. அது அவங்க அது வந்து அவங்க செய்யலை. வைகோ அவர்கள் தான், வைகோ அவர்களும் கட்சி விட்டு போகிறதுக்கு தான் காரணமா? நீங்கள் ஸ்டாலினா வைகோவா அப்படி ஒரு காலகட்டத்தில் திமுக இருந்தது. நான் வைகோ வெளியே போனப்போ கடைசி ஒரு மாநாடு, கோயம்புத்தூர் மாநாடு அந்த மாநாடு நானும் கலந்துக்கிட்டேன் 91 அந்த மாநாட்டில் வைகோ பேசுவார் தொண்டர்களுக்கு போகிற சாப்பாடு போக உட்காந்துருக்கான் 2:30. அப்போ வைகோவை பேச விடாமல்
வைகோ வெளியே அனுப்பிச்சிட்டா தொண்டர்கள் கலவரம் பண்ணுவான்னு நிலவரம் ஆகிப்போச்சு. திமுக மாநாடு அது வைகோர்கார் மேடையில். அப்போது 2:30 இப்போ சாப்பாடுகள்லாம் பசியில் உட்காந்துருக்கும்போது வைகோ பேச விடுறாங்க. 1 மணி நேரம் பேசுகிறார். தொண்டர்கள் பூரா ஓன்னு கத்துறான். கத்திட்டு 1 மணி நேரம் பேச விட்டு இவர் பேச்சு முடிஞ்சோடனே கூட கலைஞ்சி போகுது. அப்போ கருணாநிதிக்கு அது பெரிய அதிர்ச்சி ஆகுது. இது இங்கே ஸ்டாலினுக்கு ஏதாவது வெளியே வச்சு படிப்பார். அப்போது அந்த தொண்டர்களை ஈர்க்கக்கூடிய பலம், நீங்கள் பெரிய பேச்சாற்றலர், அதாவது பெரிய பார்லிமெண்ட் ஏரியா, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரம் பேசுவார். யார்? வைகோ. வைகோ தொண்டர்கள். அப்புறம் ரெண்டாவது புலி லேபிள் வேறு அவருக்கு இருந்தது. அப்போ இதெல்லாமே வந்து அவருக்கு அவர் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டாலினுக்கு ஒன்றும் இல்லை, மைனஸ். அப்போ அதனால் நமக்கு பின்னாடி இந்த கட்சி யாருக்கிட்ட போயிடும், வைகோட்டுக்கு போயிடும்னு கலைஞர் முரசொலி மாறும் பயப்படுறாங்க. பயந்து தான் நீங்கள் இவங்க எப்படியாவது வைகோவை வெளியே அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணி தான் நீங்கள் ஒரு விடுதலை புலிகளை வச்சு எனக்கு கொள்ளற முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு அபாண்டத்தை போட்ட பிறகு தொண்டர்கள் பூரா எமோஷனல் ஆவான்ல. அதுதான் வைகோவை வெளியே அனுப்புறதுக்கான காரணமே தவிர உண்மையாக வந்து நிறைய மாவட்ட செயலாளர்கள்லாம் வெளியே வைகோ 9 மாவட்ட செயலாளர் கூட வராங்க. திமுக 2 பிளக்குது, கிளையிலிருந்து மாநிலம் வரைக்கும் 2 பிளக்குது. நீங்கள் பாப்பா பொன்முத்துராமலிங்கம், வீரபாண்டி யாரும் போயிட்டு பாதையில் வந்துட்டார், செஞ்சி ராமச்சந்திரன், கண்ணப்பன், இப்போ மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எல் கணேசன், தஞ்சாவூர் எல் கணேசன், இலக்குவன், திருநெல்வேலி இலக்குவன், இப்படி நிறைய பேர், மதுரை முத்துராமலிங்கம், நிறைய பேர், திருச்சி செல்வராஜ், முன்னாள் அமைச்சராக இருந்தார் பாரஸ் மினிஸ்டர், பல பேர் வைக்கம் பண்ணி போயிடுறாங்க. போயிட்டு நீங்கள் திமுக அதோட கலகலத்து போகிற நிலைமை வருது. ஆனால் நாளடைவில் வைகோவே போய் திமுகவில் சேர்றாரு, திரும்பவும் ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறாரு. அப்போ தான் இந்த தொண்டர்கள் இந்த தலைவர்கள் பூரா என்ன பண்ணுறான், இவரே திமுக கூட்டணி வைக்க நம்மளே திமுக போய் சேர்ந்துடலாமே அப்படின்னு நிறைய பேர் திமுக போயிடுறாங்க. அதுதான் அவருடைய முதல்ல ஒரு 4% வாக்கு வங்கி இருந்தது. யார் அது வைகோது? அது 4-3-2 இப்போ 1 ஆகி இப்போ 2-3 எம்எல்ஏ சீட்டுக்காக வந்துச்சு. அதை முழுக்க கெடுத்ததே வந்து வைகோ தான். அதிக ஜெயலலிதா அம்மா சொல்லும், நீ திமுக விட்டு வெளியே வந்துட்டீங்க, இதே நிலையை தொடர்ந்தீங்கன்னா நீங்கள் முதலமைச்சர், நான் எதிர்கட்சி தலைவர். அப்புறம் மாறும், நான் முதலமைச்சர், நீங்கள் எதிர்கட்சி தலைவர், நீங்கள் எதிர்கட்சி, நான் முதலமைச்சர், இப்படி நம்ம 2 பேரையும் அரசியல். யார் சொல்கிறா? ஜெயலலிதா. ஜெயலலிதா சொல்லுது. எப்படி நம்ம 2 பேர் தான் இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல். கருணாநிதி கதை முடிஞ்சதுங்குது. அப்படி எதிர்பார்க்கப்பட்ட வைகோ, முரசொலி மாறன் ஸ்டாலினுக்காக காவு வாங்கப்பட்ட வைகோ, நாளடைவில் என்ன ஆனாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கூட்டி சேர்ந்து தன்னுடைய தன்னை அழிச்சிக்கிட்டார். இதுதான் காரணம். சரிங்க சார், இது வரைக்கும் பல விஷயங்கள் குறித்து பேசணும், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.